ஹாய் வியூவர்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நார்த்தங்காய் எந்த நோய்களுக்கு எல்லாம் மருந்தாக பயன்படுகிறது. உடல் சூடு அதிக பாதிப்பை ஏற்படுத்தும். உடல் சூடு தணிய தினமும் ஒரு நார்த்தம் பழம் சாப்பிட்டு வந்தால் உடல் சூடு தணியும், உடலுக்கு புத்துணர்வு கிடைக்கும். இப்பழச்சாறு மதிய வேளையில் அருந்தி வந்தால் வெயிலின் தாக்கம் குறையும். பித்த அதிகரிப்பால் ஈரல் பாதிக்கப்படுவதுடன் இரத்தமும் அசுத்தமடைந்து பல நோய்கள் ஏற்படுகின்றன. இந்த பித்த அதிகரிப்பால் தலை சுற்றல், வாந்தி, மயக்கம் உண்டாகிறது. இதற்கு நார்த்தம் பழத்தை காலையில் சாப்பிட்டு வந்தால் பித்தம் தணியும். கர்ப்பிணிகள் காலையும் மாலையும் நார்த்தம் பழச்சாறை எடுத்து தண்ணீர் கலந்து அதில் ஒரு ஸ்பூன் தேன் விட்டு நன்றாக கலந்து அருந்தி வந்தால் சுகப்பிரசவம் எளிதில் நடைபெறும். நார்த்தம் பழத்தை சாறை எடுத்து அதனுடன் பனங்கன்று அல்லது தேன் சேர்த்து அருந்தி வந்தால் உடல் வலு பெறும். இரத்தம் மாசடையும் போது இரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்கள் பாதிக்கப்படுகின்றன. இதனால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறது. நார்த்தம் பழத்தை தினமும் சாப்பிட்டு வந்தால் இரத்தம் சுத்தமடையும். வயிற்றில் ஏற்பட்ட புண்ணிற்கு நார்த்தங்காய் ஊறுகாய் நல்ல மருந்தாக அமைகிறது. நார்த்தங்காயை வட்ட வட்டமாக நறுக்கி உப்பில் சேர்த்து ஒரு மண்பானையில் இட்டு வாயை துணியால் மூடிவிடவும். இதனை அவ்வப்போது வெயிலில் உலர்த்தி வரவும். இப்படி 40 நாட்கள் செய்து பிறகு அதிலிருந்து தினமும் ஒரு துண்டை எடுத்து காலையிலும் மாலையிலும் சாப்பிட்டு வர வயிற்றுப்புண் குணமாகும். நார்த்தங்காயில் ஏராளமான சத்துக்கள் நிறைந்துள்ளன. நார்த்தம் பழத்தின் சாறு மிகவும் அருமையான ஒன்று. அதில் சிறிது பனங்கன்று வெல்லம் சேர்த்து உட்கொண்டு வந்தால் நுரையீரல் பாதிப்பில் இருந்து விடுபடலாம். கர்ப்பிணிகள் அதிகம் உட்கொள்வதால் அவர்களின் உடல் நலம் தேறி வரும். அடிக்கடி வாந்தி மயக்கம் ஏற்படும் கர்ப்பிணிகளுக்கு இது ஒரு சிறந்த மருந்தாக பயன்படுகிறது. கர்ப்பிணிகளின் தலை சுற்றல் மற்றும் வாந்தி ஏற்படும் பொழுது இதை ஒரு டீஸ்பூன் எடுத்து உட்கொண்டால் நல்ல பயன் தரும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.